Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you never Hi hello friends, welcome to my channel. எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈரோட்டில் உள்ள ஒரு சில கார்ஸ் பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்க்க போற கார் வந்து Ford Fiesta தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ZXI வேரியன்ட் இது. டீசல் வண்டி, 2007 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. 135,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷனோடு வருது. பேட்ரி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் 2,25,000 சொல்கிறாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக ரேட்டு குறைச்சி பண்ணிக்குவாங்க. வண்டி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஆயில் கூட மாற்ற தேவையில்லை, அந்த அளவுக்கு நீட்டாகவும் நல்ல கண்டிஷனாகவும் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரே கைப்பாடாக ஓடிட்டு இருந்த வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக பேசி வண்டி நேரடியாக போய் பார்த்து எடுத்துக்கோங்க. வண்டி நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு டச்சப்போ எந்த ஒரு அடிபாடோ இல்லாத வண்டி, நீட்டாக இருக்குது, பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து ஹுண்டாய் i20 அஸ்டா தாங்க பார்த்துட்ருக்கோம். 2011 மாடல், ரெண்டாவது ஓனர் வண்டி. வாங்கினீங்க அப்படின்னா தேர்டு ஓனராக இருப்பீங்க. 93,000 கிலோமீட்டர் ஓடியிருக்கு. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத வண்டி, நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன், ஏபிஎஸ் வருது, ஏர்பேக் இந்த வண்டியில் வருது, அலாய் வீல்ஸ் இருக்குது. டயர் பார்த்தீங்க அப்படின்னா 5 டயரும் வந்து ஒரு 80% கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிமோட் கீ வந்துடுது இந்த வண்டியில், நல்ல கண்டிஷனாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 3,10,000 ரூபா, கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டை குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டு வந்து எந்த வண்டியுமே ஃபிக்ஸட் கிடையாது, அதுலேருந்து ரேட்டு கண்டிப்பாக குறைச்சிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி வந்து ஒவ்வொரு வண்டியுமே நல்ல தரமாக, எந்த ஒரு டச்சப்போ எந்த ஒரு அடிபாடோ இல்லாத வண்டி. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி வந்து டொயோட்டா குவாலிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். மாடல் 2003, வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து 2004. சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரே கைப்பாடாக வச்சுருந்துருக்காங்க. 175,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடிருக்கு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன், ரூபி ஏசி வருது. எப்சி வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு இருக்குது. ஃபுல் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. வண்டியில் வந்து எந்த ஒரு செலவும் கிடையாது. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஆயிலோ எந்த ஒரு விஷயமும் மாற்றதவில, நீட்டாக வந்து புது வண்டி மாதிரியே வச்சுருக்காங்க. பார்க்க பழைய மாடல் மாதிரியே சொல்ல முடியாது, வண்டி புதுசு மாதிரியே இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 375,000 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது ஃபிக்ஸட் கிடையாது, ரேட்டு கொஞ்சம் ஐயா தான் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ரேட்டு குறைச்சிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கால் பண்ணி கேட்டு நேரடியாக போய் பார்த்து எடுத்துக்கோங்க. வண்டி நல்லாயிருக்கு, எந்த ஒரு டச்சப்போ எதுவும் இல்லாமல். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து மகேந்திரா ஸ்கார்பியோ தாங்க பார்த்துட்ருக்கோம். மாடல் 2007 மாடல், எஸ்எல்எக்ஸ் வேரியண்ட் இது. அதே போல் வந்து ரெண்டாவது ஓனர் வண்டி. வாங்கினீங்க அப்படின்னா தேர்டு ஓனராக இருப்பீங்க. பியூல் வந்து டீசல் வண்டி தான். 130,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை, கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவாங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன், வண்டி நல்லாயிருக்கு, அலாய் வீல்ஸ் வருது. இந்த வண்டியோட ப்ரைஸ் 4,00,000 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதிலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே வந்து ரேட்டு ஹையாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க. அது வந்து இங்கே இப்போ நம்மளாக இருந்தாலும் ஒரு பொருள் விற்கும் போது அப்படி தான் சொல்லுவோம், நம்ம கேட்கும் போது வந்து ரேட்டு குறைச்சி கொடுத்துருவோம், அந்த மாதிரி தான். அவங்ககிட்ட ரேட்டு குறைச்சி கேளுங்க, கண்டிப்பாக ரேட்டு குறைச்சி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வண்டி நமக்கு எவ்வளோ வண்டி இருக்குது, அதனால் வந்து கவலைப்படாதீங்க, அதை பற்றி ஃபீல் பண்ணவும் வேணாம். வண்டி வந்து இவங்ககிட்ட இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டச்சப்போ எந்த ஒரு அடிபாடும் இல்லாத வண்டி. அதுக்காக தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் வண்டி வீடியோவில் பார்க்கும்போதும் சரி நேரில் பார்க்கும்போதும் சரி வண்டி நல்லா அவ்வளோ அருமையாகவும் நல்லாவும் எந்த ஒரு டச்சப்பும் இல்லாமல் இருக்கும். டயர் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வண்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து மாருதி சுசுகி ஆம்னி தாங்க பார்த்துட்ருக்கோம். மாடல் 2018 மாடல், 8-சீட்டர் வண்டி. ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி, பியூரில் வந்து பெட்ரோல் தாங்க. 14,500 கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடிருக்கு. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. வண்டி வந்து எந்த ஒரு கிராச்சஸோ எந்த ஒரு அடிபோடோ இல்லாத வண்டி, நீட்டாக பக்காவாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 380,000 ரூபா சொல்கிறாங்க. இப்போ வந்து சுசுகி அதாவது ஆம்னிலேயே டிமாண்டாக போயிட்டுருக்கு, ஏன்னா இது வந்து ஸ்டாப் பண்ணதுனால. கண்டிப்பாக ரேட்டு வந்து அதே ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சிக்குவாங்க. வண்டி நல்லா இருக்குது, பாருங்கள், ஈரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் இந்த வண்டி வாங்கணும் இல்லை டீட்டெயிலாக விசாரிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க. வண்டி நல்லா இருக்குது.
அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க கார் வந்து ஹுண்டாய் i10 தாங்க பார்த்துட்டு இருக்கோம். 2010 மாடல். வேரியண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட். இது ஓனர் வந்து மூணு ஓனர். வாங்கினீங்க அப்படின்னா நாலாவது ஓனராக இருப்பீங்க. ஃபியூல் வந்து பெட்ரோல் தாங்க. 38,200 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடிருக்கு. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. சிங்கிள் ஏர் பேக் வரும். ஏசி, அலாய் வீல்ஸ், ரிமோட் லாக், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. டயர் பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக மாற்றிருக்காங்க. வண்டி நல்லாயிருக்கு, எந்த ஒரு டச்சப் இல்லாத வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 265,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு வந்து குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த வண்டியுமே ரேட் ஹையாக இருக்குன்னு நினைக்க வேணாம், எல்லா வண்டியுமே ரேட்டை வந்து குறைச்சிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து எந்த ஒரு அடிபாடோ எந்த ஒரு டச்சப்போ இல்லாமல் நீட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற வண்டி தான் இவங்க வாங்குவாங்க, சேலும் பண்ணுவாங்க. வண்டி நல்லா இருக்குது பாருங்கள், அலாய் வீலோடு வருது, எந்த ஒரு இது இல்லாமல் நீட்டாக இருக்குது. பெட்ரோல் வண்டி தான் இது. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். 2011 மாடல். விடிஐ வேரியண்ட். இது சிங்கிள் ஓனர் வண்டி. ஃபியூல் வந்து டீசல் தான். 89,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. இன்சூரன்ஸ் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ நல்ல கண்டிஷனாக இருக்குது. சீட் கவர்லாம் வந்து போட்டிருக்காங்க. வண்டி வந்து எந்த ஒரு அடிபாடோ எந்த ஒரு டச்சப்போ இல்லாத வண்டி, நீட்டாக இருக்குது. டயர் பேட்டரிலாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 450,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லா போல தான் ரேட்டு வந்து குறைச்சிக்குவாங்க. நம்ம பார்த்துட்ருக்க எல்லா வண்டியுமே வந்து ரேட்டு அதே ரேட்டு தான், ஃபிக்ஸடு தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சிக்குவாங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணி கேட்டு நேரடியாக போய் பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா வண்டியுமே ஈரோட்டில் தான் இருக்குது. பிடிச்சிருந்ததுன்னா நேரடியாக போய் பார்த்து எடுத்துக்கோங்க. வண்டி நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு அடிபாடும் இல்லாமல் எந்த ஒரு டச்சப்பும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து டொயாட்டா இடியோஸ் லைவாக தாங்க பார்த்துட்ருக்கோம். 2014 மாடல். வேரியண்ட் வந்து வி வேரியண்ட். சிங்கிள் ஓனர் வண்டி. ஃபியூல் வந்து டீசல் வண்டி தான். 117,747 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு ஐடி வேல்யூன்னு பார்க்கும்போது 350,000 வரைக்கும் ஐடி வேல்யூ இருக்குது. ஏபிஎஸ், ஏர்பேக், ஏசி, சீட் கவர்லாம் நியூவாக போட்டிருக்காங்க. டயர்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்குது. அலாய் வீல்ஸ் வருது. பவர் ஸ்டேரிங், ரிமோட் லாக்கோடு வருது. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 525,000 சொல்கிறாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, அதுலேருந்து ரேட்டு கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி எந்த ஒரு அடிபாடோ எந்த ஒரு டச்சப்போ இல்லாத வண்டி, ரேட்டு கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து ஸ்கோடா பாப்பியா தாங்க பார்த்துட்ருக்கோம். 2011 மாடல். வேரியண்ட் வந்து ஆம்பியன்ட் வேரியண்ட். ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி. ஃபியூல் வந்து டீசல் வண்டி தான். கிலோமீட்டர் பார்க்கும்போது 144,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்கு. இது இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு கரண்டில் இருக்குது. ஏர்பேக் வருது. ஏசி, பவர் ஸ்டேரிங், ரிமோட் லாக் எல்லாமே வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 225,000 சொல்கிறாங்க. அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, அதுலேருந்து கண்டிப்பாக ரேட்டு குறைச்சிக்கோங்க. வண்டி நல்லாயிருக்கு, எந்த ஒரு அடிபாடோ எந்த ஒரு டச்சப்போ இல்லாத வண்டி. பாருங்கள், ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். வண்டி சூப்பராக இருக்குது. ரேட்டு வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக போய் பார்க்குறதா இருந்தாலும் ஈரோட்டில் தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து ஃபோர்டு ஃபியூஸ்டா தாங்க பார்த்துட்ருக்கோம். மாடல் 2012 மாடல். வேரியண்ட் வந்து கிளாசிக் வேரியண்ட். ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான். டீசல் வண்டி இது. 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டயர் புதுசாக மாற்றிருக்காங்க. சீட் கவர்ஸ் நல்ல கண்டிஷனாக இருக்குது. அதே போல் வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 350,000 சொல்கிறாங்க. அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ரேட்டு கண்டிப்பாக குறைச்சிக்குவாங்க. பார்க்குற அனைவருமே வந்து இவன் ரேட் ஐயா சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க சொல்கிற ரேட்டை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வண்டி வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக ரேட்டை வந்து குறைச்சிக்குவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரேட்டை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு குறைக்கல அப்படின்னா எவ்வளோ வண்டி இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம். வண்டி நல்லாயிருக்கு, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக பார்த்துட்ருக்க வண்டி வந்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் தான் பார்த்துட்ருக்கோம். மாடல் 2011 மாடல். வேரியண்ட் வந்து ஜெட்டிஐ வேரியன்ட். ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி. ஃபியூல் வந்து டீசல் வண்டி தான். 107,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்குது. ஏபிஎஸ் வருது. ஏர்பேக் வருது. ரிமோட் லாக் இந்த வண்டியில் இருக்குது. அலாய் வீல்ஸ், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டயரெல்லாம் இப்போ ரீசெண்டாக நியூவாக மாற்றிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 477,000 சொல்கிறாங்க. உங்களுக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக ஐயா தெரியலாம்.
வண்டி நேரடியாக போய் பாருங்கள், ஓட்டி பாருங்கள், ரேட்டை கண்டிப்பாக குறைச்சிக்குவாங்க. வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கிராச்சஸும் எந்த ஒரு டச்சப்பும் இல்லாத வண்டி, நீட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கனே அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு அருமையான வீடியோ பார்ப்போம். நன்றி.